வணக்கம் தமிழ் முல்லை. அதாவது மீனவ பெண்ணை வட மாநில தொழிலாளர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததன் எதிரொலியாக ராமேஸ்வரம் நகரில் வெளி மாநில தொழிலாளர்களை வைத்து பணிபுரியும் நிர்வாகத்தின் கவனத்திற்கு மாவட்ட வட மாநில தொழிலாளர்களின் தகவல்களை உடனடியாக ராமேஸ்வரம் நகராட்சியில் ஒப்படைக்குமாறு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது கடந்த 24ஆம் தேதி ராமேஸ்வரம் வடகாடு பகுதியிலிருந்து பாசு சேகரிக்கிறார் என்ற மீனவ பெண்ணை கூட்டு பாலியல் செய்து கொலை செய்த வழக்கில் 2 வட மாநில இளைஞர்கள் கைது செய்து தற்போது இன்று சிறையில் அடைக்கப்பட்டனர். இதன் தொடர்பாக நமது News7 செய்தி தொடர்ச்சியாக கொலையானது முதல் தற்போது அதாவது அந்த 2 வட மாநில தொழிலாளர்களை சிறையில் அழைக்கும் வரை தொடர்ச்சியாக செய்தியை வெளியிட்டுக் கொண்டே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த அறிவிப்பு என்ன இருக்குன்னா, ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட குடியிருக்கும் வெளி மாநில நபர்கள் மற்றும் வெளி மாநில நபர்களை வைத்து வீடு கட்டும் உரிமையாளர்கள், இன்ஜினியர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள், விடுதி உரிமையாளர்கள், இறால் பண்ணை உரிமையாளர்கள் ஆகியோர் மற்றும் உள்ளூர் வாசிகள் மூலமாக வேலை பார்க்கும் வெளி மாநில நபர்களின் கீழ்கண்ட ஆவணங்கள், அதாவது அவர்களின் அதாவது வெளி மாநிலத்திலிருந்து யாராவது வேலை பார்க்கறாங்கன்னா அவர்களின் பெயர், வயது, புகைப்படம், ஆதார் அட்டை, கைபேசி எண், தற்போது வேலை செய்து வரும் நிறுவனத்தின் பெயர், தற்போதைய முகவரி, நிறுவனத்தின் உரிமையாளர் பெயர், நிறுவனத்தின் உரிமையாளரின் ஆதார் எண், அவருடைய உரிமையாளரின் கைபேசி எண், அவருடைய தற்போது இருக்கக்கூடிய முகவரி உள்ளிட்டவற்றை ராமேஸ்வரம் நகராட்சி அலுவலகத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள் உடனடியாக சமர்ப்பித்து பதிவு செய்ய வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க தமிழ் முல்லை.